விரைவுச் செய்திகள். ஒடிஷாவில் மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவர்களுக்கான தேர்வு கட்டணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ள முதலமைச்சர் நவீன் பட்நாயக் மாணவர்களின் நலன் கருதி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கொரோனா தொற்று காரணமாக பெற்றோரின் நிதி நிலைமை பாதிக்கப்பட்டுள்ளதை அரசு கருத்தில் கொண்டுள்ளதாகவும் 27 கோடி ரூபாய் கட்டணத்தை அரசே ஏற்கும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். முன்னதாக 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக கடந்த 8ஆம் தேதி முதல் வகுப்புகள் நடத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தில்லியில் குடியரசு தின விழா அணிவகுப்பில் நடைபெறும் கலாச்சார நிகழ்ச்சிகளில் 321 பள்ளி மாணவர்களும் 80 நாட்டுப்புற கலைஞர்களும் கலந்து கொள்ள உள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. வழக்கமாக 600 பேர் கலந்து கொள்ளும் நிலையில் கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக இந்த ஆண்டு இந்த எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி தில்லியில் உள்ள 4 பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்களும் கொல்கத்தாவில் உள்ள கிழக்கு மண்டல கலாச்சார மையத்தைச் சேர்ந்த 80 கலைஞர்களும் கலந்து கொள்கின்றனர். தில்லியைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் தமிழகத்தின் நாட்டுப்புற நடனங்களை வெளிப்படுத்த உள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வேலூரில் உள்ள முன்னாள் இராணுவத்தினருக்கான மருத்துவ மையம் மற்றும் உணவகத்தை தக்ஷின் பாரத் பகுதியின் தலைமை அதிகாரி அருண் பார்வையிட்டார். அப்போது முன்னாள் இராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடினார். முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினரின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக மருத்துவ மைய அதிகாரிகளுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பசுமை பூங்காவில் தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கும் வகையில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. அரசு சார்பில் நடைபெற்ற இந்த விழாவில் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் பாண்டியராஜன், நடிகர் விவேக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் விவேக், தமிழக மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் பொங்கல் பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். விவேகானந்தர் பிறந்த தினம் மற்றும் பொங்கல் பண்டிகையை ஒட்டி திருச்சியில் பள்ளி மாணவர்கள் யோகாசனங்களை செய்து சாதனை படைத்தனர். திருச்சியில் உள்ள உள்ளரங்கில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 8 சிறுவர் சிறுமிகள் சுகாசனத்தில் அமர்ந்தபடி தலையில் வாழைப்படைத்த வைத்துக் கொண்டு 21 நிமிடம் யோகாசனம் செய்து சாதனை படைத்தனர். இதேபோல் 2 மாணவிகள் வியத்தகு ஆசனங்களை செய்து அசத்தினர். இந்த நிகழ்ச்சிகளுக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் பதஞ்சலி புக் ஆஃப் ரெக்கார்ட் மற்றும் ஜம்புகேஸ்வரம் ரோட்டரி கிளப் நிர்வாகிகள் சாதனையாளர்களுக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவித்தனர். சென்னையில் மாஞ்சா நூலை பயன்படுத்தவும் விற்பனை செய்யவும் விதிக்கப்பட்ட தடையை மேலும் 60 நாட்களுக்கு நீட்டித்து சென்னை மாநகர காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் உத்தரவிட்டுள்ளார். இதன்படி நேற்று முதல் 60 நாட்களுக்கு மாஞ்சா நூலை பயன்படுத்தவோ விற்பனை செய்யவோ சேமித்து வைக்கவோ தடை விதிக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வுத்தாள் முறைகேடு தொடர்பாக சுயேட்சையான அமைப்பு விசாரிப்பது குறித்து இம்மாதம் 21ஆம் தேதி முடிவு எடுக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் நீட் தேர்வுக்கான விடைத்தாள்களை தேசிய தேர்வு முகமை வெளியிட்ட போது கோவையைச் சேர்ந்த மாணவர் மனோஜ் என்பவர் 700க்கு 594 மதிப்பெண்கள் பெற்றிருந்தார். அதே மாதம் 17ஆம் தேதி வெளியிடப்பட்ட தேர்வு முடிவுகளின் போது அவர் 248 மதிப்பெண்கள் மட்டுமே பெற்றதாக இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தது. இதில் முறைகேடு நடந்துள்ளதாக கூறி மாணவர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் வழக்கு நிலுவை காரணமாக மாணவருக்கு மருத்துவ சேர்க்கை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததை ரத்து செய்து சேர்க்கை வழங்க உத்தரவிட்டனர். விசாரணையில் மாணவர் தவறு இழைத்தது தெரியவந்தால் படிப்பை கைவிட வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளனர். மங்களூருவில் இருந்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு இயக்கப்படும் சிறப்பு ரயிலின் வேகம் மங்களூரு பாலக்காடு இடையே அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் வழக்கமாக மாலை 4:35 மங்களூருவில் இருந்து புறப்படுவதற்கு பதில் தாமதமாக மாலை 4:55 புறப்பட்டு அன்றிரவு 10:37 பாலக்காடு சென்றடையும். இன்று முதல் இந்த ரயிலின் வேகம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.